Hello friends, the mechanic channel la namak edha pathi paakaporna Panasonic split AC vandu indoor eppadi assemble pannadhu paakaporam vaanga video ku pola. First base level the motor okkar vechirum okkar vechittu inda blower vandu idhula sorum seruvitte adukapra inda bush la vandu grease podukonum idhu vandu scrap na adalala apdiye podren enna paathu pannadinga grease kamba kandipa podunga podutte adukapra rendu pakkam ora edha mari blower போடுறோம் நட் நல்ல டீப்பா பாத்தீங்க உள்ள ஒரு இது இருக்கும் காடி மாதிரி அதுல ஸ்க்ரூ போடுறோம் இந்த ஷீட் இந்த காடி பாருங்க அவ்வளவுதான் ஓபன் ஆச்சு அப்புறம் இந்த சர்க்கியூட் போர்டு மோட்டரோட பேஸ் எல்லாமே இதில் தான் உட்காரும் இந்த இதில் ஒரு ஒரு ஏசி ஒரு ஒரு மாடலு இதை பார்த்து எல்லாமே பண்ணலான்னு பார்க்காதீங்க அப்புறம் இந்த ஸ்க்ரூலாம் போட்டுருவோம் இன்டோர் அசம்பிளிங் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அது கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும் கயிற்றுறதுக்கு மாட்டுறதுக்கு மினிமம் 5 நிமிஷம் கூட ஆகாது இது வந்து மோட்ரு இன்னரை வந்து புரிஞ்சிக்கிச்சு நல்லா கிரிப்பா மோட்டரோட அவுட்டுக்கு வந்து இங்கே வரும் ஸ்க்ரூ ப்ளோயர் மாட்டும் போது நல்லா கிரீஸ் அடிச்சிங்க எப்போதும் மோட்டர் போல்டு கூட போட்டுட்டு மோட்டரோட ஜாக்கு ரெண்டுக்கும் சுவையாச்சு அப்புறம் அதை வந்து அது காடியில் விட்டுருணும் விட்டு அப்புறம் ட்ரே ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ்லேஷன் மோட்டர் மாட்டிக்கணும் இது நல்லா பாருங்க மாட்டும் போது இந்த கொக்கி மாதிரி மாட்டி ஸ்க்ரூ போடணும் அப்புறம் அடியில் ஒரு ஸ்க்ரூ
இதை குறைச்சி வேண்டியது. இங்கே பாருங்க அந்த காடியில் இப்போ இது உட்காந்துச்சு, அவ்வளோதான். இந்த சைடு உட்காந்துச்சு. இது வந்து ரூம் சென்சரு, அதாவது வந்து எவ்வளோ நம்ம ரிமோட்டில் எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கிறோமோ அந்த சென்டிகிரேட் டெம்பரேச்சர் ரூமில் வந்த பிறகு இந்த சென்சாரில் தான் படும். இந்த சென்சாரில் பட்டு ஆஃப் பண்ணும். உதாரணத்துக்கு 24 டிகிரி வச்சிங்கன்னா 24 டிகிரி சென்டிகிரேட் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு அவுட்டோர் ஆஃப் ஆகும். 18 டிகிரி வச்சிங்கன்னா 18 டிகிரி சென்டிகிரேட் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு அவுட்டோர் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி தான் அதை வந்து கால்குலேட் பண்ணுறது. இதுதான் இது வந்து காயில் சென்சர். இது காயில் சென்சர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து கேஸ் லீக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னு வச்சுங்களேன், உள்ளே வந்து ஐஸ் ஃபார்மேஷன் ஆகும். ஐஸ் ஃபார்மேஷன் ஆனால் இது வந்து கட் ஆஃப் பண்ணிவிடும். எதுக்காக அந்த மாதிரினா, இப்போது வந்து குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்த பிறகு அவுட்டோர் வந்து ஆஃப் ஆகணும். அப்படி ஆஃப் ஆகாமல் அது ஓடினதுன்னு வச்சிக்கலேன், கம்ப்ரஸர் அவுட் ஆகும். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு பைக் எத்தனை கன்னியாகுமரி இருக்கும் கண்டினியூஸாக போடிங்கன்னு வச்சிக்கலேன், வண்டி சீஸ் ஆகாது. அதே மாதிரி தான் அந்த கம்ப்ரஸருக்கும் ரெஸ்ட் தேவை. அதுக்காக தான் இது வைக்கிறாங்க. கேஸ் லீக் ஆச்சுன்னா ரூம் கூலிங் வராது, அவுட்டோர் ஆஃபே ஆகாது. அப்போ வந்து இது சென்ஸ் பண்ணியே ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஐஸ் கட்டிச்சுன்னா, கேஸ் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ஐஸ் கட்டும். உள்ளே பிளாக்கேஜ் இருந்தாலும் ஐஸ் கட்டும். அது வந்து செக் பண்ணால் தான் தெரியும். அது இதை வந்து இந்த பிளேட்டில் வைப்பாங்க, உள்ள இதை வச்சு இங்கே சொறி விட்டுப்பாங்க. இது வந்து பாடி எர்த்து. பாடி எர்த்து இதில் கொடுத்துருவோம். அப்புறம் லாஸ்ட் இந்த சென்சர். எல்லாருக்கும் சும்மா குறைச்சி வேண்டிய அதுக்கப்புறம் டாப் ஷீட் போட்டு நல்லா மிளகா காய்ச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இது வரும் ஷீட்டு பேக்கில். இது பாருங்கள், இங்கே பாருங்கள் லாக்கு. இந்த லாக்கை நம்ம ப்ரெஸ் பண்ணி அனுப்பிட்டு வேண்டியதான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ போட்டுருக்கோம் இங்கே டாப் ஷீட்டு. இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கப்பு ஒன்று இருக்கும், அந்த கப்பை காணும். ப்ளஸ் ஃபில்டர், அதுக்கப்புறம் டாப் ஷீட். முடிஞ்சு போச்சு. இத்தனை செய்தி நேரம் விடைகிறது. நன்றி, வணக்கம்.